எனி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒவ்வொரு வீடியோலையும் கமெண்ட் செக்ஷனில் ரப்பர் பேண்ட் மேஜிக் ட்ரிக்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவும் பார்க்க விஷுவலாக இருக்க மாதிரியான மூணு ரப்பர் பேண்ட் மேஜிக் ட்ரிக்ஸ் இந்த ஒரு வீடியோலேயே வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி விட்ருங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-inch ரப்பர் பேண்ட், சின்ன ரப்பர் பேண்டு யூஸ் பண்ணுறோம். பட் இதுவுமே வந்து நமக்கு டைட்டாக இருக்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் போடுறப்போ இந்த இடத்துல லூஸ்னஸ் வந்து தெரியக்கூடாது. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு மேஜிக்கோட பர்ஃபார்மன்ஸில் இதை நாட் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போ நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் கையில் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் போடும் போதே எனக்கு டைட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டு விரலில் போடுறப்பே அந்த ரப்பர் டைட்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன ரப்பர் பேண்ட் இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நாட் போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்டை இந்த ரெண்டு விரலில் போட்டிருக்கோம். அது இல்லாமல் நார்மலாகவே இது ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். காரணம் நம்ம இங்கே நாட் போட்டிருக்கனால. ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பின்னாடி என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு விரலை இந்த ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கக்கூடிய ரப்பரை ஃபுல்லாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு கட்டவரில் இந்த இடத்துல வைக்கணும். கட்டவரில் வச்சுட்டு இப்படி சுற்றி வரீங்க, சுற்றி இப்படி வரீங்க, வந்துட்டு இந்த சிண்டு விரலில் அந்த ரப்பரை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே? ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சிண்டு விரலில் ரப்பரை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே கசாமுசான் இருக்கும், ஒரே ஒரு லூப் சுற்றி வந்திருக்கு. இந்த சிண்டு விரல்லேருந்து கையை எடுத்தீங்கன்னா ரப்பரு பழையபடி ஆட்டோமேட்டிக்காக பழைய பொசிஷனுக்கு போயிடும். ஸோ இன்னொரு டைம் காட்டுற பாருங்க. இங்கே ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம், இதை இழுக்கிறீங்க, இழுத்துட்டு கட்ட விரல இது மேலே வைக்கிறீங்க. இதை அப்படியே சுற்றி இந்த இடத்துல வந்து இந்த சிண்டு விரலில் இப்படி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ கிரிப்பு பூரா சிண்டு விரலில் தான் இருக்குது. இப்போது இங்கே ரெண்டு லூப்பு கட்டவரில் சுற்றி போயிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லூப்பை மட்டும் இப்படி இழுத்து ஃப்ரண்ட் சைடில் விட்டுக்கணும் இந்த இடத்துல. ஓகே? இந்த இடத்துல இப்படி விட்டுக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ் மார்க் இல்லாத அளவுக்கு இப்படி தனித்தனியாக இருக்க மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஓகே? ஸோ ஆனால் ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்குறப்ப இங்கே ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் இருக்க மாதிரி தெரியும். பட் பேக் சைடில் ரெண்டு லூப் போயிட்டு சிண்டு விரலில் நம்ம அதை பிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்துடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கட்டவரலேருந்து கை எடுக்கிறீங்க. கட்டவரலேருந்து கை எடுத்த உடனே இந்த ரப்பர் வந்து எங்கே போகுதுன்னு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்தாண்டை வந்துடும். ஓகேவா? கீழே வந்துருச்சு. அடுத்து இந்த சிண்டு விரலேருந்து கை எடுத்தால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், திரும்ப நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த லூப் நீங்கள் இப்படி வச்சதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸில் இப்படி ஸ்வைப் பண்ணுறப்ப அந்த கட்டவரலேருந்து கையை ரிலீஸ் பண்ணுறீங்க, அந்த ரப்பரை வந்து கீழே போயிடும். ஸோ அடுத்தது கீழேருந்து நீங்கள் மேலே ஸ்வைப் பண்ணுறப்போ இந்த சிண்டு விரலை வந்து கையெடுக்கிறீங்க. அப்படியே கையை ஓப்பன் பண்ணிங்கன்னா கை வந்து நார்மலாக போயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3-inch ரப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணோம், பேக் சைடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரப்பரை ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலையும் இப்படி ஹோல்ட் பண்ணும். ஓகே? ஸோ அப்படியே இந்த ரப்பரை சுற்றி வந்து உள் பக்கம் திரும்ப இந்த கட்ட விரலையே வந்து மாட்டிக்கிறீங்க. ஓகே? வேணுன்னாலும் லைட்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கிறது தெரியாது. அவங்க பர்ஃபார்மன்ஸ் டைமில் ஃப்ரண்டில் இதை பார்ப்பாங்க. லைட்டை இப்படி திருப்புனீங்கன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்னா ஒரு ரப்பரை ரெட்டையாக போட்டிருக்க மாதிரி ஃபீல் கிடைக்கும். பின் சைடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ஹேண்டை இப்படி கொண்டு வரப்போ ஆள் காட்டி விரலில் டாப் ரப்பரை வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும் இப்படி. ஓகே, கட்டவரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் உள்ளே விட்டு இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த ரைட் ஹேண்டோட கட்டவரில் எக்கார்ந்து கொண்டு இப்படி ஓப்பன் பண்ணாமல் இப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரப்பரை அப்படியே கீழே கொண்டு வரீங்க. ஸோ இப்படி கொண்டு வரப்போ கொஞ்சம் லூஸ் ஆகும் ரப்பர் பேண்டை. அதை ஹோல்ட் பண்ணி பிடிக்க தான் இந்த கட்டவரில் இருக்கக்கூடிய இந்த ரப்பர் வச்சுருக்கோம். கொஞ்சம் நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. லாஸ்ட் விரலுக்கு வரப்போ மட்டும் இந்த கையை இப்படி கொண்டு வந்து ஃபுல் ஃபோர்ஸில் இப்படி இழுத்துட்டிங்கன்னா ஸோ ரப்பர் பேண்ட் இதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கின மாதிரி ஃபீல் கிடைக்கும். மூணாவது ட்ரிக்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க. இதோட டுட்டோரியல் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்க, கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ரப்பர் பேண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம், இந்த சைஸ் தான் தேவையில்லை. மோதிர விரலில் இந்த ரப்பர் பேண்ட் ரெண்டையும் பிடிச்சிக்கிறீங்க ரெண்டு கையிலையும். ஏன் மோதிர விரலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பென்னை நீங்கள் ஃப்ரீயாக இப்படி ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் மோதிர விரலில் மாட்டியிருக்கோம். பேக் சைடில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்ட்டை நீங்கள் காட்டுறப்போ இந்த ரப்பர் பேண்டோட கட்டவரில் இப்படி கையை விட்டுக்கிறீங்க. விட்டுட்டு நடுவரில் இப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி வந்துடும். ஓகேவா? பென்னை வந்து இந்த டிப்பை இந்த கட்டவரில் டச் ஆன மாதிரி வைக்கணும். பேலன்ஸ் வந்து இப்படி நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லூப் வந்து உங்களுக்கு தெரியாது, இந்த விரல் மறைச்சிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டும்போது இப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ 1, 2, 3, 1, 2, 3rd டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுவரல் இருக்கு இல்லையா, இந்த நடுவரல்லேருந்து நீங்கள் கையை ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பென் வந்து லூப்புக்குள்ளே போயிடும். தெரியுதா? ஸோ இன்னொரு டைம் பண்ணுற பாருங்க, 1, 2, இன்னொரு டைம் பண்ணுற பாருங்கள். ஸோ 1, 2, and 3rd டைம் வந்து இந்த நடுவரல்லேருந்து கையை ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பென் வந்து இதுக்குள்ளே போயிடும். ஸோ இதை ஃபுல் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வீடியோவோட எண்டுக்கு வந்தோம். இன்னைக்கு நம்ம பண்ண இந்த மூணு ரப்பர் பேண்ட் ட்ரிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கானது, பட் விஷுவலான மேஜிக் ட்ரிக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மூணு ட்ரிக்கில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக் ட்ரிக் மற்றும் இல்லூஷனோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.